இதுவரைக்கும் அவர்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடஒதுக்கீடு என்பது இல்லை. நடைமுறையிலே பார்க்க போனால் இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் பெண்களினுடைய பங்களிப்பு வெறும் 10%. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் 234 பேரில் வெறும் 7% பேர்தான் பெண்கள் இருக்கிறார்கள். இன்னும் கூர்மையாக ஆய்வு செய்தால் நாகாலாந்து என்கிற மாநிலத்தில் ஒரு பெண் எம்எல்ஏக்கள் கூட 60 MLAக்களில் இல்லை. இப்படிப்பட்ட பெண்களை புறந்தள்ளுகிற, சமூகத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிற, காலங்காலமாக இருக்கக்கூடிய அதே நடைமுறைதான் ஜனநாயகத்தின் மிக உயர்ந்த நாடாக, ஆகப்பெரும் நாடாக இருக்கக்கூடிய பாரத தேசத்தில் இன்னும் இந்த பெண்களுக்கான நியாயத்தை, உரிமையை, இந்த இடஒதுக்கீடு என்கிற மகத்தான இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு பலவேறு போராட்டங்கள் நடத்தினாலும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த காலத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த சட்டத்தை செயல்படுத்தியே தீர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதி பூண்டு அதற்கு வெள்ளோட்டமாக நாடெங்கிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகரத்தினுடைய செயலாளர் அருமைத்தோழர் ராஜா அவர்களை தலைமை தாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்களே, என்னதுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு இந்திய நாடு முழுவதும் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டத்தை நாளைய மறுநாள் நடைபெறக்கூடிய நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் கோரிக்கை நாளை பல்வேறு வடிவங்களில் போராட்டமாக, பேரணியாக, கருத்தரங்கமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக தமிழகத்தில் திருச்சி உள்பட 10 இடங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கேட்டு இந்த போராட்டத்தை நாம் இன்னும் சேர்ந்து நேரத்தை நடத்த இருக்கின்றோம். பெரியவர்களே, நண்பர்களே, கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்திலே, இந்தியாவில் எல்லா திசைகளிலும் 33% இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் என்பது வலுத்துக் கொண்டே இருக்கிறது. மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு 50 வேண்டாம் 33 கொடுங்கள் என்ற கோரிக்கை வலுத்துக் கொண்டிருக்கிறது. சென்ற 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி பாதி மனசு 50% 33 கொண்டு வரலாம் என்ற ஒரு நினைப்பும், மீதி 50% கொண்டு வர வேண்டாம் என்ற நினைப்போடும் அவர்கள் பலமுறை அந்த வரைவு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை பல நேரங்களில் அது எதிர்க்கப்பட்டு அது 10 ஆண்டு காலம் காங்கிரசுடைய ஆட்சியில் நிறைவேறாமல் போய்விட்டது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மோடி வழக்கமாக நான் 33 நிறைவேற்றியே தீர்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள், தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 33 மாதங்கள் ஆகி போயிடுச்சு, 39 மாதம் ஆயிடுச்சு. இந்த 39 மாதங்களில் இவருக்கு இதை பற்றி பேசுவதற்கே நேரம் கிடைக்கல. முதலாளிகளுடைய சட்டங்களை எல்லாம் ஆக்கி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் கார்பரேட் நிறுவனங்கள் யாரும் செய்ய துணியாத ரயில்வே துறை கூட இன்றைக்கு ரயில்வே ஸ்டேஷன்கள், மிகப்பெரிய ரயில்வே நிலையங்கள் சென்ற ரயில்வேயில் இன்றைக்கு தனியாருக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. கார்பரேட் முதலாளிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. பணக்கார நிலப்பிரபுக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. ஏழைகளின்
மலைவாழி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த 33% அந்த பேச்சே இன்றைக்கு இவர்கள் துவக்காமல் இருக்கிறார்கள். வாங்கி மண்டையில் அடித்து நாளைய மறுதினம் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்திலே 33 கிளப்பு இந்தியா முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, தோழர்களை, பல்வேறு மாவட்டத்திலிருந்து நம்முடைய தலைவர்கள், கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கடுமையான வெயில். நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் லாசர் அவர்கள் வந்திருக்கிறார். ஜனநாயக மாணவர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் சுகந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அந்த முறையில் இந்த 2 தோழர்கள் மட்டும் உங்கள் மத்தியில் இங்கே பேச போகிறார்கள், வெயில கணக்கில் எடுத்துக்கிட்டு. எனவே தோழர்கள் போட்டியில் வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் கேட்டு, அன்புக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினரும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அன்பு தோழர் சுகந்தி அவர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக முழக்கத்தை நாங்கள் இங்கே வாசிக்கிறோம். அனைத்து தோழர்களும் உளப்பூர்வமான முழக்கத்தை எழுப்பும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளட்டம் 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 மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகின்ற நாடு முழுவதும் போராட்டம் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடப்பு நாடாளுமன்றம் கூட்டத்தொடரில் மக்களின் கோரிக்கையை சரி பாதி மக்கள் தொகையில் பெண்களின் கோரிக்கையை திசை திருப்பாது திசை திருப்பாது இடமாற்றம் இடமாற்றம் 30% இடஒதுக்கீடை 33% இடஒதுக்கீடை நம்புகின்ற 50%
எஸ்ஐ. எப்படி யாரு? ஓபி எஸ்ஐ. உங்களது எம்பிக்கள், உங்களது எம்பிக்கள், உங்களது எம்பிக்கள், உங்களது எம்பிக்கள் அம்மாவை காட்டி காட்டி, அம்மாவை காட்டி காட்டி ஓட்டு போட்டு ஓட்டு வாங்கி, ஓட்டு போட்டு ஓட்டு வாங்கி நாடாளுமன்றம் போனீரே, நாடாளுமன்றம் போனீரே 33%, 33% என்னாச்சு 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 என்னாச்சு? வெள்ளட்டம் 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 நாடு முழுவதும் போராட்டம், நாடு முழுவதும் போராட்டம் பெண்களின் உரிமைக்காக, பெண்களின் உரிமைக்காக மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம், மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் வெள்ளட்டம் சிறக்கட்டம், வெள்ளட்டம் சிறக்கட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்தபடியாக நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி விளக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு உறுப்பினரும் அனைத்து இந்திய ஜனநாயக மாணவர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலருமான அன்பு தோழர் சுகந்தி அவர்கள் இப்ப சிறப்புரையாற்றுவார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு சட்டமன்றம் பாராளுமன்றத்திலே 33% இடஒதுக்கீடு கோரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர செயலாளர் தோழர் ராஜா அவர்களே, மாவட்ட செயலாளர் தோழர் ராஜா அவர்களே, பெருநகரினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஜெயசிங்கன் அவர்களே, எனக்கு பின்னால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே சிறப்புரையாற்ற இருக்கின்ற கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ராசர் அவர்களே, மாநில குழு உறுப்பினர் தோழர் சின்னதுரை அவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற அருமை தோழர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் அனைத்து இந்திய ஜனநாயக மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே பெண்களுக்கு சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே 33% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய தேசம் முழுவதிலும் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக தமிழகத்திலே 10 மையங்களிலே இந்த போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவிலே கட்சியினுடைய திட்டத்திலே ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற கட்சி, தொடர்ந்து பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்ற கட்சி. எனக்கு முன்னால் பேசிய அருமை தோழர் ராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல இந்திய தேசம் விடுதலை அடைந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட இந்த மக்கள் தொகையிலே சரிபாதி இருக்கின்ற பெண்களுக்கு 33% கூட சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே ஒதுக்கீடு செய்யாத ஒரு தேசமாக இந்திய தேசம் இருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய அவலம். இன்றைக்கும் பாராளுமன்றத்திலே 2 அவைகளிலும் சேர்ந்து பெண்கள் எம்பிக்களாக இருப்பவர்கள் வெறும் 11.4% பெண்கள் மட்டும்தான். அதே போல இந்தியா முழுவதிலுமே இருக்கின்ற சட்டமன்றத்திலே பெண்களாக இருக்கின்றவர்கள் வெறும் 9% தான். அதைவிட மிக கேவலம் இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து உள்ளாட்சிகளிலும் பெண்கள் பொறுப்புகளிலே இருக்கின்ற பெண்களுடைய எண்ணிக்கை வெறும் 6% தான். தமிழகத்திலே கூட கடந்த அதிமுக ஆட்சி நிறைவடைகின்ற போது முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கு உள்ளாட்சியிலே 50% இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை மசோதாவை நம்முடைய சட்டமன்றத்திலே நிறைவேற்றினார்கள். அப்போது கூட தமிழகத்திலே எல்லோரும் நாம் பெருமையாக இருந்தோம், 50% இனி பெண்களுக்கு ஒதுக்கீடு என்பது உள்ளாட்சிகளிலே கிடைக்கப் போகின்றது என்று சொல்லி. இதுவரை ஒரு 8 மாநிலத்தில் மட்டும்தான் இந்த 50% இடஒதுக்கீடு என்பது இருக்கின்றது. அதையெல்லாம் சேர்த்து கூட உள்ளாட்சிகளிலே வெறும் 6% பெண்கள் மட்டும்தான் பொறுப்புகளிலே இருக்கின்றார்கள் என்று சொன்னால், மக்கள் தொகையிலே சரிபாதியாக இருக்கின்ற பெண்களுடைய அரசியல் அதிகாரம் எங்கே இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது.
கடந்த தேர்தலிலே ஒரு வாக்குறுதியை வைத்தார்கள். அநேகமாக அவர்கள் உழைக்கும் மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. விவசாய தொழிலாளிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதே போல பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு சட்டமன்றம் பாராளுமன்றத்திலே 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவோம் என்று அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள். அதே போல அவர்கள் வெற்றியடைந்து 2 அவைகளுடைய கூட்டு கூட்டத்தை நடத்தும் போது நம்முடைய குடியரசுத் தலைவர் அந்த 2 அவைகளுடைய கூட்டத்திலே சொன்னார், இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்தில் பெரும்பங்கு வகிக்கின்ற பெண்களுடைய நலன்களை பாதுகாக்கும் அரசாக இந்த அரசாங்கம் இருக்கும். அந்த பெண்களுடைய நலனுக்காக 33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றும் இந்த அரசு என்று சொல்லி முதல் கூட்டத்தொடரிலே நம்முடைய குடியரசுத் தலைவர் சொன்னார். ஆனால் இந்த 3 காலத்திலே பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே 33% இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு நாள் கூட அஜெண்டாவிலே அது இடம்பெறவில்லை என்பது மிகவும் வருத்தமான விஷயம். இந்திய நாடு ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு என்று சொல்லி உலகத்திலே இருக்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் சென்று நம்முடைய பிரதமர் தம்மட்டம் அடித்து வந்து கொண்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இந்தியா முழுவதிலும் பெரிய பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை நடத்தி நாங்கள் இந்த 3 மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கின்றோம் என்று சொல்லி பேசி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது இந்த 3 காலங்களிலே அவர்கள் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. இதற்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் சர்க்காரும் சரி, கிட்டத்தட்ட 20 காலம் பாராளுமன்றத்திலே இந்த 33% இடஒதுக்கீட்டுக்கான மசோதா என்பது நின்ற இடத்திலேயே நொண்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாம வீடுகளை எல்லாம் பார்ப்போம் பாருங்க, மெகா சீரியல். அந்த மெகா சீரியல் போல 20 காலம் இந்த மசோதா என்பது பாராளுமன்றத்திலே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. 2010 ஒரு அவையிலே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்னொரு சபையில் வந்து அது நிறைவேற்றப்படாமலேயே அந்த ஆட்சி காலம் நிறைவடைந்து விட்டது. மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் நடந்து போனால் 4 ஆனால் ஒரு அவையில நிறைவேற்ற அந்த மசோதாவை இன்னொரு அவைக்கு கொண்டு போறதுக்கு 4 காலம் பத்தல அந்த சர்க்காரு. 2014 அந்த ஆட்சி முடிவடைந்து விட்டது. எனவே அது காலாவதியாக இப்போது மசோதாவாக அது கிடப்பிலே போடப்பட்டது. இன்றைக்கு மீண்டும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி 3 காலம் 33% இடஒதுக்கீடு குறித்து கண்டுகொள்ளாத இந்த பிஜேபி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாளைய மறுதினம் நடக்க இருக்கின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே இந்த மசோதா என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி என்பது இப்போ மட்டுமல்ல, இந்திய தேசம் விடுதலை அடைந்த போது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்து பெண்கள் சட்டத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தார்கள். பெண்களுக்கு சொத்துரிமை, ஜீவனாம்சம், விவாகரத்திற்கான உரிமை, தத்தெடுப்பதற்கான உரிமை, இப்படிப்பட்ட உரிமைகளை எல்லாம் முன்னிறுத்தி இந்து பெண்களுக்கான ஒரு புதிய சட்டத்தை ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது கொண்டு வந்த போது மிக கடுமையான எதிர்ப்பை பாராளுமன்றம் சந்தித்தது. பெண்களுக்கு சொத்தில் உரிமையா என்று கேள்வி வந்தது. விவாகரத்து செய்வதற்கான உரிமையா, இதற்கான மிகப்பெரிய எதிர்ப்பை நம்முடைய பாராளுமன்றம் சந்தித்தது. நேற்று இன்று அல்ல, இந்த ஆணாதிக்க சமூகத்திலே பெண்களுக்கான பல நல்ல சட்டங்களை பாராளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்திலேயும் கொண்டு வரும் போதெல்லாம் மிகப்பெரிய தடையை மீறி 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு பின்பு இதே போன்ற பல்வேறு பெண்கள் அமைப்புகளும் இடதுசாரி கட்சிகளும் போராடித்தான் ஒவ்வொரு சட்டத்தையும் பெண்களுக்கான சட்டங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு அவலமான நிலை இந்தியாவிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பெண்கள் சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கூட இந்த சட்டம் வந்தது என்று சொன்னால் நான் என்னுடைய பொறுப்பையே ராஜினாமா செய்வேன் என்று மிரட்டினார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் சொன்னார்கள், உண்மையிலேயே இது மிகச்சிறந்த சட்டம், நாம் எத்தனை சட்டம் கொண்டு வந்தாலும் பெண்களை அதிகாரத்திற்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால் நாம் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சட்டமும் வீணாயிப்போம்
இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், டெல்லியில வந்து நிர்பயா என்ற ஒரு கல்லூரி மாணவி பஸ்ல பயணம் பண்ணும் போது மிக கொடூரமான முறையிலே பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கு உங்களுக்கு நினைவிற்கு இருக்கும். அந்த வழக்கு நடந்த போது பாராளுமன்றத்திலே ஒரு முக்கியமான திட்டத்தை நிறைவேற்றினார்கள். பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாராளுமன்றம் 1,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அரசாங்கம் முடிவு செய்தது. 5 ஆண்டு காலம் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்துவிட்டது. இதுவரைக்கும் 3,100 கோடி நிர்பயாவினுடைய பெயரிலே நிர்பயா நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பெண்களை பாதுகாப்பதற்கான நிதி அது. ஆனால் இன்றைக்கு வரை இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் அந்த நிதியிலே இருந்து 1 பைசாவை கூட செலவு செய்யவில்லை. அந்த 3,100 கோடி ரூபாய் நிதியும் அப்படியே இருக்கின்றது. இங்கே பெண்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கின்றோமா? பாராளுமன்றத்திலே இந்த நிர்பயா நிதியை செலவீடு செய்தது குறித்து இதுவரை பாராளுமன்றத்திலே 2 MPக்கள் தான் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். அதுல 1 MP மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய எம்பி ஆக இருக்கின்ற டி.கே. ரங்கராஜன் அவர்கள், இன்னொரு எம்பி திரிபுரா மாநிலத்தில் இருக்கின்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி ஜெர்னாதாஸ் அவர்கள், இவங்க 2 பேரும் மட்டும்தான் நிர்பயா நிதியை ஏன் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வியை பாராளுமன்றத்தில் கேட்டிருக்கின்றார்கள். வேற எந்த கட்சியும் கேட்கல. பாராளுமன்றத்தில் என்ன பதில் வந்திருக்குது? இதுவரைக்கும் எங்க மாநிலத்தில் வந்து பெண்கள் பாதுகாப்பா இல்ல, இதற்காக இந்தந்த திட்டங்களுக்கு காசு வேணும்னு கேட்டவங்க ரொம்ப குறைவு. உங்க தமிழ்நாட்டில இருந்து இதுவரைக்கும் ஒருத்தருமே அப்படி ஒரு பட்ஜெட்டை அனுப்பலன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல பதில் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப பெண்கள்லாம் சுபிட்சமாக வாழ்ந்துகிட்டு இருக்குமா? எத்தனை பெண்கள் மிக மோசமான வன்முறைக்கு உள்ளாக்கப்படுற பெண்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிர்பயாவை தொடர்ந்து சுவாதி, ரித்திகா, ஹாசினி, நந்தினி, எத்தனை பெண்கள் மிக கொடூரமான முறையிலே பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் மட்டும் இது நான் சொல்லவில்லை, தமிழகத்தினுடைய காவல் நிலையங்கள் சொல்லுகின்றது. ஆனால் பெண்கள் எல்லாம் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக அந்த நிதியை இதுவரைக்கும் பயன்படுத்தாத மத்திய அரசாங்கமாகவும் மாநில அரசாங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. பெண்கள் பாதுகாப்பிற்காக எந்த கவலையும் கொள்ளாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநில மகளிர் ஆணையம் என்ற ஒரு ஆணையம் இருக்கின்றது. அந்த ஆணையம் கடந்த 3 ஆண்டு காலமாக தலைவரே இல்லாத ஒரு ஆணையமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயக மாதர் சங்கமும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதற்காக எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட கடந்த 3 ஆண்டு காலமாக மகளிர் ஆணையத்திற்கு தலைவர் இல்லாத ஒரு ஆணையமாக தமிழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பது மிகவும் கேவலமான விஷயம். இப்படி தொடர்ந்து பெண்கள் அரசியல் அதிகாரத்தில் இருப்பது முதல் சாதாரணமாக கிராமப்புறங்களில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கின்ற வரை எவ்வளவு மோசமான ஒரு இந்திய தேசமாக தமிழகமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. எனவேதான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பெண்களுடைய உரிமைகளுக்காக இந்திய இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே கூட கடந்த 2-3 மாத காலமாக பொதுவாக பெண்கள் நீதிமிக்க போராட்டங்கள் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள் நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது. தேசிய நெடுஞ்சாலைகளிலே மாநில நெடுஞ்சாலைகளிலே இருக்கின்ற டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி நீதிமன்ற உத்தரவை மீறி இன்றைக்கு ஏராளமான இடங்களிலே அந்த கடைகள் இருக்கின்றது. அல்லது எடுத்த கடைகளை மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே கொண்டு போய் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை எதிர்த்த பல்வேறு போராட்டங்களை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்றது, ஜனநாயக மாதர் சங்கம் நடத்துகின்றது. இதே திருச்சியிலே கூட நம்முடைய ஜனநாயக மாதர் சங்கத்தை சார்ந்த பெண்கள் பேர் மல்லிகா, தோர் லிங்கராணி போன்றவர்கள் எல்லாம் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையால் தாக்கப்பட்டார்கள். மாநிலத்திலே 3 இடத்திலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊழியர்கள் மீது காவல்துறை பொது வழக்கை போட்டிருக்கின்றது. எங்கெங்கு டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி
வெள்ளைக்காரர்களுடைய காவலர்களுடைய கண்ணில விரலை விட்டாட்டிய கே பி ஜானகி அம்மாள் பாப்பா உமாநாத் அவர்களுடைய வாரிசுகள் இல்லையா நாங்கள் என்கிறவர்களா? பெண்களுடைய உரிமைகளுக்காக, பெண்களை பாதுகாப்பதற்காக எத்தனை பெண் வழக்குகளை போட்டாலும் நாங்கள் தயங்க மாட்டோம், வழக்குகளை எதிர்த்து போராடுவோம், பெண்களை பாதுகாக்கின்ற போராட்டத்திலே நாங்கள் இருப்போம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலே காசிற்கு கிடைக்கின்றது ஒரு வருஷத்துக்கு 2,770 கோடி சசிகலாவினுடைய மிடாஸ் கம்பெனி வாங்குதுன்னு சொன்னா அதனுடைய ஏஜென்ட்களாக நம்ம தமிழகத்தினுடைய காவல்துறையும் கலெக்டர்களோ டிஎஸ்பி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு முறை! இதை எதிர்த்த வலிமிக்க போராட்டத்தை கண்டிப்பாக ஜனநாயக மாதர் சங்கம் தமிழகம் முழுவதிலும் நடத்தும். இப்படிப்பட்ட பெண்களை பாதுகாக்கின்ற போராட்டத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் சோர்வாட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூற நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு நிமிஷம் கோசம்